அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அதனுடைய சுய ஜாதகங்கள் அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுக்கும் மேலே அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் அதில் பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். ஸோ அதை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தட்டிக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு 3 அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அதே மாதிரி நேரடியாகவும் என்னை நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசலாம், தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு வந்து நீங்கள் பாருங்கள். ரெண்டு நாள் ஜனவரி 13 2024 சனிக்கிழமை சோபக்கிருத்தருடன் மார்கழி மாதம் 26 திருநாள். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, துவிதியை திதி. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அது ரொம்ப முக்கியமாக. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் வந்து மத்தளம், அதாவது சின்னதாக டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும், அவ்வளோதான், பெரிய பாதிப்பில் ஒன்றும் கொடுக்காது. ஸோ இந்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும், பானகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நீர், கொஞ்சம் வெள்ளம், கொஞ்சோண்டு மிளகு பொடி, பெப்பர், அதை மூணையும் மிக்ஸ் பண்ணி நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஜம்முன்னு குடிச்சிட்டு போங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பல விஷயங்கள் வந்து அதிவிரைவாக நடக்கும். கட 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 கடான் இருக்கும், என்னன்னா அந்த இந்த நாள் ஆரம்பிச்சோடனே முடிஞ்சிச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஒரு சில பேருக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம், ஒரு சில பேர் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மிகப்பெரிய ஒரு நாளாக ரெண்டு நாள் இருக்க போகிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் தாமரை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு கனவு வந்திருக்கும். இல்லை ஒரு 2-3 நாளாக வந்து ஒரு மனிதருடைய எண்ண அலைகள் வந்து உங்களை வந்து அசைச்சு பார்த்துருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கும். அவர் பேசாமல் இருந்திருக்கலாம், இல்லை தூரமாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி நபர்களுடைய தொடர்பு இன்றைய நாள் ஏற்படும். உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாகும். இன்றைய நாள் பரிபூர்ணமாக மகாலட்சுமி உங்கள் கூடவே இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். தத்ரூபமான சந்தோஷம், மன அமைதி, எல்லாம் நடக்கக்கூடிய அபூர்வமான நாள். இந்த மாதிரி நாட்களில் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை வேண்டுறது தவிர ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அளவு கடந்த செலவுகள், அளவு கடந்த பாசம், அளவு கடந்த வேகம், இது மூணுமே தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கப்படுது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோபம் டென்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூத்த பெண்களிடம் பேசும்பொழுது அதிக கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான கண்ணோட்டம் நடக்கும். இந்த நாள் முழுக்க முழுக்க பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. சில பேருக்குலாம் இந்த நாள் நிச்சயார்த்தமே முடிஞ்சிடும், பார்த்த உடனே டப்புன்னு மெத்தலை பார்க்க மாற்றிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு பிரயாணங்கள் சார்ந்த புதிய தொழில் ஆரம்பிக்கான பிராப்தம். மளிகை சாமான கடை வச்சிருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ், ஓலா, உபர் இந்த மாதிரி கேப் சர்வீசஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். டிரைவர்ஸ்க்கெலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். நல்ல மனுஷால பார்க்கக்கூடிய, நல்ல ஒரு சம்பாத்தியத்தை காணக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக பல நன்மைகள் நடக்கும். யாருக்கு பார்த்தாலும் இந்த தானம் பண்ண மாதிரி வள்ளல் மாதிரி வாரி வாரி வழங்குவீங்க. இந்தாங்க இந்த இடத்துக்குங்க, இந்த பொங்கல் சாப்பிடுங்க, அந்த பொங்கல் சாப்பிடுங்க, இந்த மாதிரி நிறைய தானங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். அதாவது என்ன இருக்கோ இல்லையோ தானம் மட்டும் ரெண்டு நாள் நல்லா பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு தொழிலில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சர்வராக இருக்கிறவங்கலேருந்து பாத்திரம் கழுவுறாங்க பார்த்தீங்களா, ஒத்தாசை பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்த நாள் நல்லாயிருக்கும். பேசிக்கலாக பெண்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி காசு பணம் எல்லாம் வந்து சேரும். ஆனால் எதிரியாக இருக்கிறதே பெண்கள் தான், பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. இன்றைய நாள் அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எல்லா விதத்துலேயுமே லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எல்லாத்துலேயுமே ரொம்ப அபூர்வமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் பொதுவாகவே எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி பெறக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே தத்ரூபமாக நடக்கும். லைஃப் வந்து அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆடல் பாடல் கச்சேரி இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவீங்க. கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சலன புத்தின்னு சொல்லுவோம், அதாவது டிசிப்ளினில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மற்றபடி இன்றைய நாள் ரொம்ப சிறந்த விளங்கும், பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வந்து கடகட கடகடன்னு காசு பணம் வரும். யாரெல்லாம் உலோகங்களை வைத்து தொழில் செய்கிறவங்க, காய்கறி மார்க்கெட் போட்டிருக்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, உணவு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இந்த நாள் நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு கல்ப விருஷம் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே பயணங்கள் நிறைந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு திடீரென்று செலவுகள் கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தெய்வம்னா அது பெருமாள் தான். லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி நிறையா அலைச்சல்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ராப் ஆகலாம், நடக்காதுங்கிற மாதிரி தென்படலாம். ஆனால் இன்றைய நாள் எல்லாமே ஒரு பக்குவமாக நடந்து முடியக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக நடக்கும். எதுவுமே வந்து லேட் ஆகாது, எதுவுமே லேட் ஆகாமல் நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ இடத்துல துக்கம் சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் கலந்துருக்கும். அந்தளவுக்கு வந்து இந்த அன்னியன் ரெமு அம்பி எல்லாமே சேர்ந்த கலவையாக இன்றைய உங்கள் உடம்புல வருவாங்க. ஒரே சந்தோஷம், ஒரே துக்கம், ஒரே பாசம், இந்த மாதிரி எல்லாமே கலந்துதான் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாகவே ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் அதாவது யூஸ் பண்ணக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் லட்சுமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோண குண் மந்த தசாஸ்திர நன்றி வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.